வீட்டிருக்கிற சான்றோபுர மக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். அண்ணன்மார்களின் விடுதலைக்காய் 27 ஆண்டுகளாய் போராடி கொண்டிருக்கிறோம். தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சமம். ஆனால் நாம் வஞ்சிக்கப்பட்டு கால் நூற்றாண்டு காலமாக தாமதிக்கப்பட்டு இன்றைக்கு விடுதலையை கேட்டு நிற்கிறோம். அண்ணா ரமேஷ் தான். அம்மா அற்புதம் அவர்கள் சொல்லுகிறார்கள், விசாரணை என்று சொல்லி பையனை அனுப்பி வைங்கள் என்று சொன்னார்கள். அனுப்பி வைத்தேன், அனுப்பி வையுங்கள், காலையில் விடிந்ததும் அனுப்பி விடுகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் கடைசுவரை விடியவே இல்லை என்று சொன்னார். கால் நூற்றாண்டு காலமாக தமிழ் தேசத்தின் மீது திட்டமிட்ட ஒரு பழியை சுமத்தி, ராஜீவ்காந்தி மரணம் என்ற ஒன்றை ஒற்றை பழியை சுமத்தி, ஒரு இனத்தை முழுதுமாக அழித்து முடித்த பின்னரும் திரும்ப திரும்ப அதே சொல்லி அதே காரணம் காட்டி எப்படி பயங்கரவாதிகளை விடுதலை செய்வது, தீவிரவாதிகளை விடுதலை செய்வது என்ற பேசிக்கொண்டே தருகிறார்கள். அன்பான மக்களே, இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்கிறது, இந்த வழக்குக்கு தடா சட்டம் பொருந்தாது. ஏன் பொருந்தாது? இந்த கொலை என்பது திட்டமிட்ட ஒரு பழிவாங்குதல் நிகழ்வுதானே ஒழிய இது பயங்கரவாத நோக்கத்தோடு செய்யப்பட்டது அல்ல என்று தெளிவுபடுத்துது. தடா சட்டம் பொருந்தாது என்று சொல்ற உச்ச நீதிமன்றம் அதே தடா சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட சாட்சியை கொண்டுதான் 27 ஆண்டுகளாய் சிறை கொட்டெழுதை வச்சிருக்குது. இங்க பார்க்க வேண்டிய விஷயம், திரும்ப திரும்ப இதே சொல்லி இதே காரணம் காட்டி எப்படி இவங்களை விடுதலை செய்யறது? விடுதலை செஞ்சா ஒரு தவறான முன்னுதாரணம் கேட்கிறாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பேசுற நீங்கள், அதற்கு விடுதலை செய்ய மறுக்கிற நீங்கள், அதற்காக கருத்து பரப்பை செய்யற நீங்கள், இந்த நாட்டின் பிதா, தேச பிதா மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தியை கொலை செய்வதற்கு துணை போனவன் கோபால் கோட்சே, அந்த கோபால் கோட்சேவை 16 ஆண்டுகள் எப்படி விடுதலை செய்தாய், எப்படி விடுதலை செஞ்ச? அந்த கோட்சை எந்த இடத்திலையும் மறுக்க, நான் காந்தியை கொள்ளலன்னு மறுக்க, ஆம் நாங்கள் திட்டமிட்டு காந்தியை கொன்றோம் என்று சொன்னவன் கோபால் கோட்சே. அந்த கோட்சையை கொண்டாடுற பாஜக எப்படி இந்த விடுதலையை மறுக்குது? பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் யார் சொல்வது? காங்கிரஸ் பாஜக ராஜபக்சே வரவேற்பளிக்கிற நீ எங்க அண்ணன்களை தீவிரவாதிகளுக்கு என்னடா தெரிஞ்சிருக்குது? ராஜபக்சே வரவேற்பு கொடுக்கிற ராஜபக்சேவுக்கு யார் பயங்கரவாதி? யார் இந்திரா காந்தி மரணத்தை காரணம் காட்டி 3000க்கு மேற்பட்ட சீக்கிய மக்களை துள்ள துடிக்க படுகொலை செய்து விட்டது? ஒரு பெருத்த ஆலமரம் சாகிற போது புவி அதரத்தானே செய்யும் என்று சொன்னான் பாருங்க, அவன் பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி. இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க குஜராத்திலே கொலை செய்து விட்டு கார் குறு காருக்கு குறுக்கே நாய் விழுந்தால் எப்படி என்ன வேணும் அப்படி என்ன இந்த படுகொலை என்று சொன்னாரோ அவர்தான் தீவிரவாதி. எங்க அண்ணன்கா தீவிரவாதி? வழக்கில் நிரூபிக்கப்பட்டிருக்கா? திட்டமிட்டு வழக்கு விசாரணையில திட்டமிட்டு அரசியல் உள்நுழைக்கப்பட்டிருக்கு. சுப்பிரமணிய சாமி சொல்றாரு விடுதலை செய்ய கூடாதுன்னு, ஆனா சுப்பிரமணிய சாமிய விசாரணை பண்ணனும் ஸ்டீன் கமிஷன் சொல்லுது. அப்ப திட்டமிட்டு தமிழ் தேசத்தின் மீது பழி சுமத்தப்பட்டு இந்த விடுதலை தாமதமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விடுதலைக்காய் அரசியல் அழுத்தம் கொடுத்து ஆளுநர் மூலம் பெற வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் தலையாய கடமை. ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரமானது தமிழக சட்டசபை நிறைவேற்றிருக்க தீர்மானத்திற்கு ஒப்புதல் வழங்குவதுதான். அதற்காக அவர் ஒப்புதல் வழங்குவதற்கு நாம் அரசியல் அழுத்தங்களை, கருத்து பரப்புரைகளை, போராட்டங்களை வீரியமாக செய்து நமது அண்ணன் மகளை விடுதலை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.